அற்புதம் சார், வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே திருக்குறள். காலை வணக்கம். இன்று நம்ம பார்க்க போற குறள் எண் 89. நேரா குறளுக்குள்ள போயிடலாம். உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. இந்த குறளுக்கான விளக்கம், உடமையுள் இன்மை விருந்தோம்பல்ங்கிறது எப்படி குறிக்கிறாரு, உடமையுளுங்கிற இந்த ஒரு வார்த்தையில் எப்படி அர்த்தம் சொல்கிறாரு பாருங்க. உடமைங்கிறது உங்ககிட்ட பொருள் இருக்கலாம், நீங்கள் உடுத்துற உடையே இருக்கலாம், சாப்பிட்ற சாப்பாடு உணவு இருக்கலாம், செல்வம் காசு நிறையா இருக்கலாம், இடம் நிலம் இருக்கலாம், இது எல்லாமே இருக்கிறது தான் உடமை. எல்லாமே உள்ள இருக்கிறது உடமையுள் உங்ககிட்ட இருக்குன்னா எல்லாமே இருக்கும் உங்ககிட்ட. எப்படி இப்போ சொன்ன மாதிரி, முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா பொருளும் செல்வமும் உணவு எல்லாமே உங்ககிட்ட இருக்குது, இதுதான் உடமையுள் இன்மை. இந்த இன்மைங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள், அதுக்கு சிறப்பு என்ன, விருந்தோம்பல் தான் சிறப்புன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே உங்ககிட்ட இருக்குன்னா அதன் சிறப்பு விருந்தோம்பல் செய்கிறது தான். சிறப்புங்கிறத தாண்டி அதோட விளைவு, இன்மைங்கிறது விளைவு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். உடமையின் விளைவு, இந்த மாதிரி பொருள் செல்வமெல்லாம் இருக்கிறதுக்கான விளைவு விருந்தோம்பல் செய்வது. விருந்தோம்பலுங்கிறது மற்ற மனிதருக்கோ மற்ற உயிரினங்களுக்கோ உதவுதல், உதவுதல் பரிவு பாசத்தோட உணவு வழங்குறதாகட்டும், உடை வழங்குறதாக இருக்கும், நில வளங்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே மற்ற மனுஷங்களுக்கு கொடுத்து ஷேர் பண்ணுறது தான் விருந்தோம்பல். அப்படி விருந்தோம்பல் ஓம்பா, இப்படி உடமையுள் இன்மை விருந்தோம்பல்னு சொல்லி ஓம்பா, இந்த மாதிரி நீங்கள் செய்யலை ஓம்பாங்கன்னு எப்படி குடிக்கிறாரு, அந்த மாதிரி நீங்கள் விருந்தோம்பல் செய்யலை, மற்ற மனுஷங்களுக்கு நீங்கள் உதவி செய்யலை, ஆனால் உங்ககிட்ட பொருள் எல்லாமே இருக்குது, செல்வம் இருக்குது, காசு எல்லாமே உங்ககிட்ட இருக்குது, ஆனால் நீங்கள் செய்ய உங்கள் மூளை வேலை செய்யலை. அதாவது உங்களோட ஏன் நான் ஏன் அடுத்தவனுக்கு செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நான் மற்றவங்களுக்கு நான் ஏன் ஹெல்ப் செய்யணும்னு நினைக்கிறீங்க, மற்றவங்களுக்கு உதவியே நான் செய்ய மாட்டேன்னு அந்த நினைப்பு இருந்ததுனாவே மடமை மடவார்கண் உண்டு. எப்படி மடத்தனமான வேலையாம், அதாவது முட்டாள் மடமை இனம்னு சொல்ல போனால் மடையர்களின் உரிமையும்னு சொல்கிறார். எப்படி நீங்கள் உங்ககிட்ட பொருள் இருந்து உணவு இருந்து மற்றவங்களுக்கு கொடுக்காம இருந்தால் அது மடையர்களின் உரிமைன்னு சொல்லி அதுதான் மடமை. மடமைங்கிறது தான் முட்டாள்தனம், மடத்தனம்னு சொல்கிறது மடமை. மடவார்கண்ங்கிறது அவங்களுக்கான உரிமை, மடையர்களின் உரிமை, மற்ற மனுஷங்களுக்கு உதவியே செய்யக்கூடாதுங்கிற கொள்கையை அவங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது தான், அது அவங்களுக்கு உண்டு. எப்படி அந்த உதவியே செய்யாமல் இருக்கும் பெரிய பெரிய பொருள் சேர்த்து பணம் சேர்த்து நிறைய புகழும் பணம் வச்சுக்கிட்டே இருந்து அது யாருக்குமே பிரயோஜனம் இல்லைன்னா அந்த பொருள் அந்த செல்வத்துக்கே எந்த விதமான அர்த்தமும் சிறப்பும் இல்லை, உங்களுக்கும் சிறப்பு கிடைக்காதுங்கிறத தான் இந்த குறளை சொல்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்ககிட்ட காசு பணம் உங்களுக்கு மீறி அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு இருந்ததுன்னா, கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனாவே அது மற்றவங்க கிட்ட கொடுத்து உதவுங்கிறது தான் இந்த குறளில் நம்மளுக்கு தெளிவாக சொல்கிறார். அதுதான் விருந்தோம்பலின் சிறப்பு என்பதையும் சொல்லி, உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு என்பதை இந்த குறளில் நம்மளுக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறார். நாளை அடுத்த குறளில் உங்களை சந்திக்கிறேன்.